Papu, Kanna, listen here. This is Ruby Teresa. State which pairs of sets are disjoint or overlapping. State which pairs of sets. So they have given two sets A, B, C, D, E, F. You have to say whether they are disjoint sets or overlapping sets. First, you have to recall, otherwise you should know what is meant by disjoint or overlapping sets. Mother disjoint sets na enna, overlapping sets na enna. Adhiliye irukkidikanna. Adhiye mari, common ayidikilam adikanna. Sets. Inge vandhu two sets in which konga. Poduvaa nama solunu na, in general if you want to say sets having. Sets having. But 9 standard nala, you get 2 sets in edikla. Actually, 2 or more than. Puriyudhungla? 2 sets having. Enna adhu? But disjoint first solla. Sets having no element in common. No common element. Idha mattu niyabukuchukitta podu. No common element. Having no common element is called. So what you have to remember, no common element. Having no common element is called disjoint set. Common element illa appadina adu enna set? Disjoint sets nu solluvom. Parent set eduthukitting na, their intersection is an empty set. Innor vidama solnum na. Puriyudhungla? Their intersection is an empty set. Void set, null set. Everyone else solnum. Empty or void or null. Eppadi venala solla. Their intersection. Whose intersection? The given sets. Anala da their and then general. Puriyudhungala? Their intersection is an empty set. Suppose if you have the element name, then you have to specify. Suppose x intersection y equal to what? Empty. Eppadi solluvom? நல்ல ஜெனரலா சொல்லி பழகுங்க. ANPR, CNDR னு சொல்லக்கூடாது. டூ செட்ஸ் நான் சொன்னேன் போன தடவை எம்டிக்கும் சிங்கிள் டானுக்கும் சொன்னேன். இந்த செட் ஹேவிங் எழுதிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி. இங்க டூ செட்ஸ் ஹேவிங் நோ காமன் எலிமெண்ட் இஸ் கால் டிஸ்ஜாயின் செட்ஸ். இப்ப சப்போஸ் டயக்ராமேட்டிக்கா கொடுக்கணும். இப்ப டிஸ்ஜாயின் செட்டை சொல்லுங்க அப்படின்னா எப்படி கொடுக்கலாம்? அவ்வளவுதான், ரெண்டு தனித்தனியா இருக்கும். தேர் இஸ் நோ காமன் எலிமெண்ட். There is no common element. சரியா அடிக்கணும். இது வந்து செட் ஏ. சப்போஸ் இது வந்து செட் பி. செட் எக்ஸ் வச்சுக்கோங்க. செட் எக்ஸ், செட் ஒய். இப்போ இதுல ஏதாவது காமன் இருக்குதா? இல்ல. புரியுதுங்களா? புரியுதா புரியலையா? ரைட் அடிக்கணும். இப்ப அடுத்தது இதேதான். ஓவர்லாப்பிங் யாராவது ஒருத்தர் கொஞ்சம் ட்ரை பண்ணிருக்கணும் நான் நடத்துறதுக்கு முன்னாடியே. வெரி குட் ராகண்ணா. யார் சொன்னது? டூ செட்ஸ் ஹேவிங் என்ன எடுத்துடணும்? நோவை எடுத்துடணும். நோவை எடுத்துட்டீங்கன்னா ஹேவிங் காமன் எலிமெண்ட்ஸ் இஸ் கால்ட் ஓவர்லாப்பிங் செட்ஸ். ஆக்சுவலா செட்ஸ் தான். இங்க வந்து டூ செட்ஸ்ன்றதுனால டூ போட்டுக்கிறோம். ஏன்னா டூ த்ரீ செட்ஸ் கூட மறுபடி படிப்பீங்க நீங்க. புரியுதுங்களா? டூ செட்ஸ் ஹேவிங். யாராவதுக்குள்ள கேக்குறாங்க என்னது? வெரி குட். இதுல கூட சொல்லலாம், தேர் இன்டர்செக்ஷன் இஸ் நாட் அன் எம்டி செட். இதுல நோவை எடுத்துறோம், இதுல நாட்டை சேர்க்கிறோம், வேற ஒண்ணும் கிடையாது. டூ செட்ஸ் ஹேவிங் காமன் எலிமெண்ட்ஸ். புரியுதுங்களா? இஸ் கால்ட் என்ன செட்ஸ்? ஓவர்லாப்பிங் செட்ஸ். இஸ் கால்ட் overlapping. அதுலயே வந்துருச்சு பாரு, overlapping. ஓவரா ஓவரா லேப், ஒன்னு மேல ஒன்னு வர்றது.
overlapping sets. இன்னொன்னு என்ன சொல்லலாம், தேயர் ஆர் அதர்வைஸ் ஒன்னா இப்படி இல்லாட்டி இப்படி, தேயர் intersection is not an empty set. Not an empty set. அப்ப படம் யார் சொல்லுவீங்க, யாராவது சொல்லுங்க பாக்கலாம். டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன். வெரி குட் ரீகன், அவ்வளவுதான்டா. ஓவர்லாப்பிங், ஓவர்லாப் ஆயிருக்கா இப்ப, ஆயிருக்கா ஆகலையா? வெரி குட். இது x, இது y, இதுதான் இந்த இன்டர்செக்டிங் பார்ட். இதுதான் இன்டர்செக்டிங் பார்ட். இது என்னது, x இன்டர்செக்ஷன் y. புரியுதா டிக்கண்ணு? புரியுதா? புரியலையா? அதனால இஃப் தேர் இன்டர்செக்ஷன் இஸ் நாட் அன் எம்டி செட். இப்ப கணக்குக்கு போலாமா? போலாமா? போக வேண்டாமா? வெரி குட். ஃபர்ஸ்ட் சம் a equal to எலிமெண்ட்ஸ் பாருங்க, பார்த்த உடனே சொல்லிடலாம் f, i, a, s. b equal to a, n, f, h, s. வந்துருச்சா? இங்க ஏ வந்த உடனே நிறுத்திடலாம். ஏ இன்டர்செக்ஷன் இஸ் நாட் அன் எம்டி செட். கண்ணி இதுக்கு ஆன்சர் எல்லாம் எழுதணும்ன்றதெல்லாம் கிடையவே கிடையாது. புரியுதுங்களா? உங்க அண்டர்ஸ்டாண்டிங்காக நீங்க எழுதுறீங்க, அவ்வளவுதான். என்ன பண்றீங்க நீங்க, உங்க அண்டர்ஸ்டாண்டிங்காக எழுதுறீங்க, வேற ஒண்ணும் இல்லை. இப்ப ஃபர்ஸ்ட் சம் இப்ப என்ன எழுதலாம்? ஆக்சுவலா டக்குன்னு ஆன்சர் எழுதிடலாம். என்னன்னு, ஓவர்லாப்பிங் செட்ஸ் எழுதலாம். ஏன், ரீசன் கேட்டிருந்தாங்கன்னா. இங்க ஏதாவது ரீசன் கேட்டிருக்காங்களா? அவங்க பாருங்க, ஸ்டேட் விச் பேர்ஸ் ஆஃப் செட்ஸ் ஆர் டிஸ்ஜாயிண்ட் ஆர் ஓவர்லாப்பிங். அதனால டக்குன்னு சொல்லிடணும், ஓவர்லாப்பிங் செட்ஸ், அவ்வளவுதான். உனக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக மிஸ் இப்ப உனக்கு சொல்றேன், அவ்வளவுதான். என்ன கண்டுபிடிக்கணும்? டிஸ்ஜாயிண்ட் ஓவர்லாப்பிங்னா இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கணும், வேற ஒண்ணும் இல்லை. இல்ல பார்த்த உடனே உனக்கு தெரியுது காமன் எலிமெண்ட் இருக்குதான்னு பார்க்கணும். இருக்குது அப்படின்னா இப்ப என்ன, இப்ப இதெல்லாம் பாரு, என்னென்ன காமன் எலிமெண்ட்னா எழுதிட்டு இருக்கணும். யூ ஹாவ் டு ரைட் இட். ஆக்சுவலி நாட் நெசசரி. வாட் ஆர் த காமன் எலிமெண்ட்ஸ் ஹியர்? எஃப் எஃப், ஏ ஏ, எஸ் எஸ். சோ எஃப் கமா ஏ கமா எஸ் என்ன செட்ஸ்? ஓவர்லாப்பிங் செட்ஸ். ஓவர்லாப் பிங் செட்ஸ், ரைட்டா? பிகாஸ் வெரி குட், செட்ஸ் ஹேவிங் காமன் எலிமெண்ட்ஸ், வெரி குட் ராகன். அதர்வைஸ் தேர் இன்டர்செக்ஷன் இஸ் நாட் அன் எம்டி செட். அடுத்தது செகண்ட் ப்ராப்ளம் பார்க்கலாமா? செகண்ட் ப்ராப்ளம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். என்ன ஃபார்ம்ல கொடுத்துருக்காங்க அவங்க? செட் பில்டர் ஃபார்ம்ல கொடுத்துருக்காங்க. இது ரோஸ்டர் ஃபார்ம்ல கொடுத்தனால டக்குன்னு எழுதிட்டோம். செட் பில்டர் ஃபார்ம் C equal to roaster ஃபார்மா மாத்தி கொடிக்கணும். மென்டலா செய்யக்கூடியவங்க நீங்க தாராளமா மென்டலா செய்யுங்க. இப்ப இதை பார்த்த உடனே சொல்லிடலாம், X such that X is a prime number. X-ல என்ன மட்டும்தான் வரணும்? Only you should write prime number. And also that prime number should be greater than 2. X is greater than 2. That means what? What are the prime numbers? What is meant by prime number? Which has only 2 devices. Which has only 2 factors. The number which are divisible by 1 and the number itself. அதுக்கு ரெண்டே ரெண்டு டிவைசஸ் தான். அது ஒன்னால டிவைட் ஆகும், இல்ல கொடுத்துருக்க அதே நம்பரால டிவைட் ஆகும். புரியுதுங்களா? ஆனா எதை விட கிரேட்டரா இருக்கணும்? 2-ஐ விட. அப்ப 2 எழுதலாமா? எழுதக்கூடாது. அப்ப 3, 5, 7 எக்ஸெட்ரா. சரியா அடிக்கணும். அடுத்து D equal to X such that X is an even prime number. இதுவும் prime number தான், இதுவும் prime number தான். ஆனா இங்க கவனிங் என்ன கொடுத்துருக்காங்க? Just you listen. Here is also prime number here. But here greater than 2. So without 2 only you have to write. You know that 2 is a prime number. Here what they have given? X is an even prime number. X வந்து even prime number என்றாங்க. 2 is the only even prime number. 2 is the only even prime number. ரெண்டு மட்டும் தான் ஈவன் நம்பர்ல பிரைம் நம்பர். 2-ஐ தவிர மத்த எந்த ஈவன் நம்பருமே என்ன கிடையாது? பிரைம் நம்பர் கிடையாது. Now you see, C intersection D equal to what? Empty set. There is no common element.
two sets having no common element. அப்ப என்ன செட் ஆகணும் இது? Very good கண்ணன். என்ன செட்? Disjoint set. Disjoint sets. Two sets you are comparing. நிறைய பேர் செட்னு எழுதுறீங்க. Disjoint sets. Next, shall we go for the third problem? Third one, what it is given? Yes. E equal to x such that x is a factor of 24. Factors. What are the factors of 24? 24. So, what? 2. Actually, tree diagram, it is better to draw. 1, 2 is 2. 2 2s are 4. So, 2 into 12. First one. Understand? Actually, what are the factors? 1, 24. Actually, 1, 24. Next one, what? 2 into 12. 2 into 12. So, 2 comma 12. Next, 3 table, just to check it. Yes. What is it? 8 threes are 24. 8 threes are 24. So, 3 comma 8. 4 table. Very good. 6 fours are 24. That's all. Understand? Do you follow or not? 1, 24. 2, 12. 3, what is it? 8. 4, 6. 5 table you won't get. 6. Again it started. Repeating. So you got to stop up to this. So these are the factors of 24. 24 oda factors. சில குழந்தைங்க என்ன பண்றீங்க தெரியுமா? இதை மறுபடி 2 எழுதி இப்படி எழுதுறீங்க. 6 2s ஆர் 12 கிடையாது. ஃபர்ஸ்ட் 2 டேபிளால டிவைட் பண்ணி பார்க்கணும். அடுத்தது 3 டேபிளால டிவைட் பண்ணி பார்க்கணும். 8 3s ஆர் 24. மறுபடி 4 டேபிளால டிவைட் பண்ணி பார்க்கணும். 6 4s ஆர் 24. 5 டேபிளா வராது. மறுபடி 6 டேபிளால 6 டேபிளால டிவைட் பண்ணா 4 6 ஆர் வரும். So it is repeating. So you have to stop. This is E. Set E. Next one is F. புரியுதடிக்கன ஃபேக்டர்ஸ் அப்படினா இப்படி தான் எழுதணும். ஆக்சுவலா சில குழந்தைங்க அதர்வைஸ் யூ கேன் ரைட் லைக் திஸ் ஆல்சோ 1, 2, 3, 4, 6, 8, 12, 24 இப்படியும் எழுதலாம். பட் திஸ் இஸ் த ஈஸி வே டு ஃபைண்ட் இட் அவுட். இது ஈஸியா இருக்கும் உனக்கு குழந்தைக்கு எழுதுறது. X such that X is a multiple of 3. Multiple of 3 என்ன அர்த்தம்? மூணா வாய்ப்பாடு. 3 டேபிள் அவ்வளவுதான். என்னது? X is less than 30. கண்டிஷன் கொடுத்துட்டாங்க. So 1 3 is 3, 2 3s are 6, 3 3s are 9, 4 3s are 12. புரியுதுங்களா? எது வரைக்கும் வரும்? ஆக்சுவலா ஃபுல்லா எழுதணும்னு இல்ல, எது வரைக்கும் வரும்? 3 டேபிள்னா 27 வரைக்கும். ஏன் 30 வரக்கூடாது? லெஸ் தேன் 30. புரியுதாடா கண்ணா? புரியுதா புரியலையா? ஏன் மிஸ் இப்படி டக்குன்னு நிறுத்திட்டேன்னு சொல்லுங்க. இதெல்லாம் எழுதணும். ஒருவேளை குழந்தைக்கு தெரியலன்னா கூட இப்ப இங்க பார்த்த உடனே என்ன ஆயிடுச்சுன்னா 6 வந்துருச்சு. அப்ப காமன் எலிமெண்ட் வந்துருச்சா இல்லையா? செட்ஸ் ஹேவிங் காமன் எலிமெண்ட்ஸ் வந்துருச்சு. புரியுதுங்களா? 12 வந்துருச்சு. சோ தட் இஸ் மோர் தென் இனஃப். சோ இப்ப இங்க கண்டுபிடிக்கணும்னு இல்ல, இப்ப அத்தனையும் கண்டுபிடிக்கிறத விட நீ இந்த சமுக்கு எப்படி எழுதிக்கலாம்? எஸ் வெரி குட். யூ ஹாவ் டு சே E and F having common elements. Common elements. Therefore, E and F are overlapping sets. Overlapping sets. இப்படி எழுதலாம். இல்ல மிஸ் நான் 3 டேபிள் தானே மிஸ் எழுதி செஞ்சுக்கிறேன் மிஸ்னா தாராளமா எழுதி செல்லாம். ஆர் எழுதி இந்த இடத்துல கூட டைம் இடந்து அவ்வளவுதான். இப்ப இ இன்டர்செக்ஷன் எஃப் கண்டுபிடிங்க. வாட் ஆர் த காமன் எலிமெண்ட்ஸ்? 6 6 12 12 நெக்ஸ்ட் ஒன் இஸ் 24 24. இப்போ இது செய்யும் போது என்ன ஆகும்னா சில குழந்தைங்க தப்பா செஞ்சிருவாங்க, ஏதாவது எலிமெண்ட்டை விட்டுருவாங்க, அதனால எல்லாம் மார்க்கு.
புரியுதுங்களா? இப்ப த்ரீ இல்ல இங்க, புரியுதுங்களா? இருக்கு இருக்கு, த்ரீ த்ரீ புரியுது. அப்ப நான் சொன்ன பாரு அதே மாதிரி ஆயிடுச்சு. த்ரீ த்ரீ, சிக்ஸ் சிக்ஸ், நைன் இல்ல, டுவெல், அடுத்தது பிப்டீன் இல்ல, எயிட்டீன் இல்ல, டுவெண்ட்டி ஃபோர் இருக்கு, டுவெண்ட்டி செவன் இல்ல, செக் பண்ணிட்டோம். புரியுதுங்களா? த்ரீ த்ரீ, இங்க த்ரீ வந்த உடனே நிறுத்திடலாம். புரியுதுங்களா? சோ என்னது E and இருக்குதா இல்லையா? E intersection F having no common element, having common elements. Therefore, என்ன sets இது? Overlapping sets. அதனால இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஆக்சுவலா என்ன தேவையில்லை, இது அண்டர்ஸ்டாண்டிங்காக போடுறது, இதுக்கெல்லாம் மார்க்கே கிடையாது. அவங்க கேட்டிருக்கிறது என்ன டைப், இந்த பேர் வந்து என்ன டைப், என்ன டைப் ஆஃப் பேர்ஸ், அவ்வளவுதான். ஓவர்லாப்பிங் செட்ஸா டிஸ்ஜாயின் செட்ஸா? அதனால இதுக்கு தாண்டி கண்டு மார்க், ஓவர்லாப்பிங் செட்ஸ். புரியுதுங்களா? அடுத்தது என்னது? டிஸ்ஜாயின் செட்ஸ். அடுத்தது இதுல என்னது? ஓவர்லாப்பிங் செட்ஸ். இவ்வளவுதான் இந்த ஆன்சர் எல்லாம். இட் இஸ் நாட் அட் ஆல் நெசசரி. புரியுதுங்களா? ஒருவேளை ஸ்டேட் த ரீசன்னா எழுதுங்க. புரியுதுங்களா? தே ஆர் ஹேவிங் காமன் எலிமெண்ட்ஸ், நோ காமன் எலிமெண்ட்ஸ், அப்படி ஜென்ரலா எழுதிட்டு போங்க. இதுலயே அப்படிதான், ஏ அண்ட் பி ஹேவிங், இத கண்டுபிடிக்க தேவையில்லை. அதுக்கு பதிலா ஏ அண்ட் பி ஹேவிங் காமன் எலிமெண்ட்ஸ், காமன் எலிமெண்ட்ஸ். தேர்ஃபோர் ஏ, தேர்ஃபோர் ஏ அண்ட் பி ஆர் ஓவர்லாப்பிங் செட்ஸ். போதும், ஏ அண்ட் பி ஆர் overlapping sets. இப்படி எழுதுனா போதும் கண்ணு. அதனால இதை கண்டுபிடிச்சிட்டு இருக்கணும்ன்றது. கண்ணு கண்டுபிடிக்க தெரியாம இருக்காது. நான் சொல்றது அதாவது எக்ஸாம் ஃபியர் இருக்கும் ஒரு குழந்தைக்கு, ஒரு கணக்கை பார்த்தோன்னு நீ வந்து எந்த சூழ்நிலையும் சமாளிக்கணும். யூ ஹாவ் டு சிச்சுவேஷனை வந்து நீங்க வந்து ஹேண்டில் பண்ண தெரியும். யூ ஷுட் பி ஏபிள் டு ஹேண்டில் த சிச்சுவேஷன். எல்லா குழந்தையும் ஒரே மாதிரி குழந்தை கிடையாது. இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ இங்கே நான் எழுதுறேன்னா சிக்ஸ்ல இருந்து தொடங்கிட்டேன், த்ரீயை விட்டுட்டேன், நல்ல வேலை கண்டுபிடிச்சிட்டேன். புரியுதுங்களா? இது மாதிரி தவறுகள் செய்வீங்கன்றது தான் நான் சுட்டி காட்டுறேன். நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க. இது வந்து இயற்கை, ஆனா அதை வந்து நம்ம ஓவர் கம் பண்ணணும். புரியுது அடிக்கண்ணே? புரிஞ்சுதா புரியலையா? ரைட்டா? புரிஞ்சுதா அடிக்கண்ணே? இவ்வளவு தாண்டா கண்ணா. ஆஹ்